தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் அன்றைக்கி ஒரு பெரிய மூமெண்டம் மார்க்கெட் மேலேருந்து நல்ல ஒரு ஃபால் ஆச்சு. அது மூமெண்டம் என்ன, அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எதனால் ஃபால் ஆச்சு, நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுத்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் இதில் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து தான் அந்த மூமெண்டம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஃபஸ்ட் கேண்டில் இக்னோர் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மூமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேலேருந்து இந்த மாதிரி கீழே இறங்கிட்டே இருக்குது. கீழேருந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ரைஸு இந்த மாதிரி மேலே போயிட்டே இருக்குது. அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் சொல்லலாங்க. ப்ரைஸ் அதாவது இதில் மூமெண்டம் இதை பார்க்கலாம். இதோடைய மூமெண்டம் இன்றைக்கான மூமெண்டம் எப்படி வந்துருக்கேன், கீழே இறங்கியிருக்கு, திரும்ப ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப அந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு, அகெயின் திரும்ப கீழேருந்து மார்க்கெட் மேலே போய் ஹையை பிரேக் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, முதல்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு சைடு மார்க்கெட் மேலே போகணும், ஒன்று பையிங் சைடு மார்க்கெட் மேலே போகணும், இல்லை மார்க்கெட் கீழே இறங்கணும், ஏதாவது ஒரு ட்ரெண்டு நடக்கணும். என்ன ட்ரெண்ட் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதே லைனில் திரும்ப போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு, பட் கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்குது. எஸ் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, ப்ரைஸ் எங்கேருந்து மேலே போயிருக்குன்னு பார்த்தா இதிலிருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற மூமெண்டம் எல்லாத்தையும் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோடனே சேனல் போடலாம். ஓகே, சேனல் போட்டிருக்கிறோம். சேனலை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஆக்டிவேட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆக்டிவேட் ஆகல, திரும்பவும் மேலே வந்துருச்சு. ப்ரீவியஸ் ஹையவும் பிரேக் பண்ணுது. அப்போ சேனல் வந்து இங்கே திரும்ப சேஞ்ச் ஆகுது. அடுத்த ரெசிஸ்டன்ஸும் எடுத்துருச்சு. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு சேனல் வந்து போடலாம். இந்த சேனலில் மார்க்கெட் மேலே போகுதான்னு பார்க்கலாம். கீழே வந்து சப்போர்ட் எடுக்குது. திரும்ப ப்ரீவியஸ் ஹையை அகெயின் பிரேக் ஆகிடுச்சு. அப்புறம் போட்ட சேனல் ராங்கு. ஸோ மார்க்கெட் கீழேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குது. ஸோ இன்னும் இந்த ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கல. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி ஹையை பிரேக் பண்ணி ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சேனல் போடலாம். ஸோ இந்த சேனலில் தான் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குது. சேனலில் வந்து அதே லைனில் சப்போர்ட் இருக்குது. பட் இந்த இடத்துல சேனலை பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்குது. ஸோ இந்த இடத்துல மேலே பிரேக் பண்ணதுக்கப்புறம் சேனல் பிரேக் பண்ணிட்டு திரும்பவும் ஹையை பிரேக் பண்ணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல சேனல் அகெயின் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அகெயின் திரும்ப ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. அதனால் சேனல் போடுறோம். இதில் கொஞ்சம் முன்னாடியே சப்போர்ட் எடுக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் லெவல் கொஞ்சம். ஸோ இந்த சார்ட் பார்க்கும்போது நமக்கு என்னவா தோணுது அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் பார்க்கலாம் இந்த மூமெண்டம் என்னென்னு பார்க்கலாம். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி திரும்ப சப்போர்ட் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே சப்போர்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீவியஸ் ஹையை போல் அதுக்கு முன்னாடியே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. திரும்ப கீழே இறங்கி அதே லைனில் சப்போர்ட் எடுக்குது. திரும்ப ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்கே பையிங் ஸ்ட்ரென்த்து குறைவாக இருக்குங்க. அதாவது இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ரைசிங் வச்சுன்னு சொல்லலாம். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷர் வந்து குறையுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பையிங் ப்ரெஷர் பிரேக் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே இறங்கிடும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா
ஓகே. ஸோ அப்போ இதோடைய ப்ரைஸ் மூமெண்ட்டம் கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணலாம். இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் நினச்சா ரெசிஸ்டன்ஸு, திரும்ப மார்க்கெட் மேலே ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, அடுத்து கீழே இறங்கியிருக்கு, அடுத்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. அப்போ இங்கே இந்த பையிங் ப்ரெஷர் இங்கே இருக்கிறதோட இங்கே குறைஞ்சிருக்குது, இதை விட இங்கே இருந்தும் குறைஞ்சிருக்குது. அப்போ பையிங் ப்ரெஷர் வந்து இந்த அப் ட்ரெண்டில் பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே இறங்கிடும். ஸோ இங்கே பார்க்கலாம், திரும்ப அந்த ஹையை தான் பிரேக் பண்ணிது. எஸ் இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இதை வந்து சேனல் பிரேக் அவுட் ட்ரேடிங்னு சொல்லலாம், ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல்னால் ரீடெஸ்ட்டில் என்ன செய்யலாம், ட்ரேட் எடுக்கலாம், இதுலேயே டேரெக்டாக ட்ரேட் எடுக்கலாம். இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைசிங் வெஜ் அப்படின்னு சொல்லி பேட்டர்ன் பேர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த இது ரைசிங் வெஜ்ஜுடைய பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட் வரைக்கும் வரும், இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இங்கே வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்க்கலாம் இதோட மூமெண்ட் அப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் அதுதான் பிரேக்கிங் பாயிண்ட்டு. திரும்ப ரீடெஸ்ட் ரெண்டு தடவை ரீடெஸ்ட் பண்ணியிருக்குங்க. பிரேக் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு தடவை அந்த பாயிண்ட்டை ரீடெஸ்ட் பண்ணிக்க திரும்பவும் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் பிரேக் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனது. ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரைசிங் வெஜ் பேட்டர்ன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஓப்பனிங் கரெக்ஷனாக இருந்தால் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ஓப்பனிங் கரெக்ஷன் இல்லை, மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒரு காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கலை. ஸோ மூமெண்டம் நடந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால் நடந்துச்சு. ஸோ எதனால் இந்த ஃபால் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனால் இறங்குச்சு, ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.